பல்லவி இந்த கரும்பு காட்டுக்குள்ள என்னடி பண்ற இவன் அந்த பண்ணையர் மகன் பந்தா பாத்தி தானே இவன் கூட என்னடி பேச்சி என்ன பந்தா பாத்தியா அக்கா அது வந்து என்னடி வந்து போயினு பம்முற உனக்கு இவனுக்கு என்னடி சம்பந்தம் உன்னை இவன் பால பண்றானா ஏண்டா ராஸ்கல் உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் என் தங்கச்சியே பால பண்ற உங்க அப்பா பெரிய பணக்காரரா இருந்தா ஒரு பணியை விட்டு வைக்க மாட்டியோ பெரிய மண்ணத குஞ்சு நினைப்பேன் என் தங்கச்சிக்கிட்ட இனி தேவையில்லாத வம்பு எடுத்த அவ்வளவுதான் எல்லாத்தையும் இழுத்து வச்சு அறுத்துருவேன் அக்கா கொஞ்சம் பார்த்து பேசு தேவையில்லாம பேசாதக்கா என்னடி நீ இவனுக்கு சப்போர்ட் பண்ற என்ன ஆச்சு உனக்கு என்டி ஏதோ முட்டாய் வாங்கி கொடுத்து உன் மனசை மாத்தி விட்டானா என்ன ஏய் உண்மையை சொல்றான் நல்ல பாட்டை சட்டமா ஒரு பொண்ணு கிடைச்சதும் அப்படியே லவ் டிக்கெட்டு போலான பாக்குறியா சொல்லுடா என் தங்கச்சியை கடத்தி கொண்டு போய் என்ன பண்ணல முடிவு பண்ணியிருக்கேன் அவன் கையை காலை எதுவும் வெட்டி ரோட்டில் பிச்சு எடுக்க கூட போறியா இல்ல அவ கண்ணை நொண்டி குருடாக்க சொல்லுடா சொல்லுட நம்ம அக்கா ரொம்ப அக்கறையோடு வந்து கேக்குறேன்னு நினைச்சேன் இவ பேசுறத பார்த்தா இவள யாருக்காவது என்னை வித்துருவா போலயே ஏய் பல்லவி நீ சொன்ன மாதிரி உன் அக்கா சரியான காமெடி பீஸ் ஏய் யாருடா காமெடி பீஸ் யார் காமெடி பீஸ் ஆளு சைஸ் சிறுசா இருக்கேன்னு பாக்கறியா அடி ஒவ்வொண்ணு ஜிடி மாதிரி விழும் ஏய் அம்மா இங்க ஏதாவது அடிச்சு கிடிச்சு வச்சிராதீங்க வாங்கிட்டு கேனக்கனடா பச்சி ஏடி இங்க வா இந்த நேரத்துல இவங்க கூட நீ என்னடி பண்ற

இன்னைக்கு ஒரு சேலை எடுத்ததுக்கு எனக்கு என்ன சித்திரவதை பண்ண பாட்டி வா அண்ணங்கிட்ட போய் போட்டு கொடுத்து ஒரே நல்ல போன் லவ்வுக்கு ஓல வைக்கிற லவ்ஸ் கேக்குத லவ்ஸ் என்ன பல்லவி உன் அக்காவ பத்தி நீ ஏதாவது பெருமையா சொன்னே ஆனா உன் அக்கா இப்படி இருக்காங்க நீ சொன்னதெல்லாம் நம்பி உன் அக்கா மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தா தெரியுமா இவளை பத்தி நல்ல விதமா நாம சொன்னமா நாம அப்படி ஒரு நாளே இவளை பத்தி சொன்னது கிடையாது இவ சொல்ற மாதிரி நடக்கற ஆளும் கிடையாது என்ன இவன் இப்படி வளர்றான் பைத்தியம் கீத்து பிடிச்சிருக்கா என்ன ஏண்டி பிள்ளை

டேய் ஜீவா இருமே என்னடா பண்ற ஏய் கொஞ்சம் கையடு நான் என் டார்லிங் கூட பேசிக்கிட்டு இருக்கேன் டார்லிங் டார்லிங் நான் டார்லிங்கா ஐயோ ஐயோ வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கே ஐயோ அப்படியே எனக்கு வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கு குட்டிமா பாத்து சீ போங்க மறுபடியும் அப்படி சொல்லாதீங்க தங்கம் நிஜமா சொல்றங்க உங்களை மட்டும் நான் முதல்ல பார்த்திருந்தா அப்பா உங்களுக்காக எது வேணா கொடுக்கலாம்

குட்டிமா, நாங்க ரெண்டு பேரும் இங்க மீட் பண்ணத உங்க அண்ணன்கிட்ட சொல்ல மாட்டேன்ல? மாட்டேன். அப்புறம் குட்டிமா, நீ தான் எப்படியாவது எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும். அது உன் கையில தான் இருக்கு. காதல் தான் சேரல. எங்க காதலையாவது சேர்த்து வைய. குட்டிமா, என்னாச்சு? ஏன் பழுவர? நான் எதுவும் தப்பா சொல்லிட்டேனா? பாவம் குட்டிமா நீ காதல் தோல்வி என்னன்னு உனக்கு தெரியும்ல ஆனா உங்க காதல்ல அப்படி நடக்க விடமாட்டேன் என் தங்கச்சியே என் உச்சில கூட தாவது உங்க கூட சேத்து வாழ வைப்பேன் ரியலி ஆமா ஆமா அதே எளிதா அக்கா ரியலினா உண்மையான அர்த்தம் நீ பேசாதடி நீ பேசவே பேசாத ஜீவா டாலிங் உங்களுக்கு மட்டும் தான் நான் தான் செய்கிறேன் அவன் என்கிட்ட பேசக்கூடாது சரியா ஓகே டாலிங் அப்புறம் வரட்டுமா என் தங்கச்சி கிட்ட டீல் பண்ணவேனா நீங்க நேரா வந்து என்னைய மீட் பண்ணுங்க சரியா ஓகேடா செல்லம் இனி எது வந்தாலும் உன் கிட்ட சொல்றேன் எதை கொடுக்கறதா இருந்தாலும் உனக்கே கொடுக்கறேன் அப்ப இப்போ ஒரு உமா கொடுத்துட்டுமா அட பாவி உமா கொடுக்க போறியா பாத்தியா உன் அக்காவை எப்படி மடக்கன பாத்தியா நீ மடக்கனதையும் பார்த்தேன் அவளுக்கு உமா கொடுக்க போனதையும் பார்த்தேன் உன் மகர கட்டிக்கு நான் பத்தாதன்னு என் அக்கா வேறயா யா உமா வேணும் உமா இந்த நாடாரா ஐயோ அம்மா இதுக்கு பேசாம நாம சும்மாவே இருந்திருக்கலாம் உம்மா குடுக்க ஆசைப்பட்டு இப்படி ஆயிடுச்சு என்னம்மா எல்லா வேலையும் முடிச்சிட்டியா ஆமாங்க தே இப்பதான் முடிச்சேன் ஒரு ரெண்டு மணிக்கு நாடகம் போடுவானுல்ல அதை பாக்கலாம்னு வந்து உக்காந்துருக்கேன் ஆமா நான் கூட நெத்தி கரண்ட் இல்லாத பார்க்கவே இல்ல போட்டுட்டு இருந்தவளா இல்லையா இல்லத்த இப்பதான் போடுவானு வாங்க இந்த பிள்ளைவை கூட படுத்து தலையெல்லாம் ஒரே அரிப்பா இருக்கு ஒரு நாளும் பேனை எடுத்து தலைச்சு விக்கீங்கன்னு சொன்னா கேக்குற அளவுல அந்த பேன் தலையில இருக்கிறது எப்படி தான் இருக்குன்னு தெரியல நமக்கு ஒன்று கிடந்தாலும் வாங்கி இங்கே உருட்டிக்கிட்டு இருக்கு பள்ளிக்கூடத்தில் இருபத்தி நாலு மணி நேரமும் தான் செஞ்சுக்கிட்டு கிடக்கும் போல அவ்வளவு பேன் கொடுத்து போயிருக்கத்தேத்தா தலையில் பேன் இருந்துக்கிட்டு ஒரு மாதிரி ஊறுது சத்த பார்த்து விடுறீங்களா ஆ சரிம்மா என்னடியம்மா அது என்ன புள்ளை பெரிய மனுஷி கூட ஆவல அதுக்குள்ளே இத்தனை நிறைச்ச முடி இருக்கு என்னென்னவோ மருந்து வாங்கி போடுற அளவில் அந்த மாதிரி வாங்கி போட்டால் என்ன ஏத்தா பைசா ஆயிடுச்சுன்னா நிற வரதான் செய்யும் அதுக்கெல்லாம் மருந்து போட முடியுமா இருந்தா போகுது விடுங்க உங்கள் புள்ள வர சாயங்காலத்துக்கு காரக்குழம்பு வச்சு வைடின்னு சொன்னாரு ஒரு நாலு மணியை போல அதை ரெடி பண்ணணும் ஆ சரிம்மா சரிம்மா ஆமாம்மா உனக்கு காரக்குழம்புனா ரொம்ப இஷ்டம் புளி கொஞ்சம் தூக்கில போட்டு நல்ல கமக்கமான பையம்மா என்னத்தை சொல்றீங்க அவருக்கு புளி வச்சாலே பிடிக்காது என்னை விட அவ்வளோ அதிகமாவா என் பிள்ளைக்கு சோறாக்கி போட்டுட்ட உனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாதா என்ன அப்ப எனக்கு மட்டும் தெரியாதா இவ்வளோ நாள் என் புருஷனுக்கு என்ன பிடிக்கும் அவர் என்னத்தை சாப்பிடுவார்னு தெரியாமல் நான் சோறு குழம்பு ஆக்கி போடுறேன் ஏண்டியம்மா நீ உனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு வச்சுக்கிற அவனும் சரி போனா போகுதுன்னு உன் சமையல நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு போறேன் ஒரு நாளாவது நீ செஞ்சது நல்லா இருக்குடின்னு சொல்லி அதெல்லாம் என் புருச நான் செஞ்சது கேதையும் குறை சொல்ல மாட்டாரு நீங்க ஒரு ஆளுதான் நான் உட்காந்தா குத்தோ நின்னா குத்தோனு நான் செய்யற ஒவ்வொன்றத்துக்கும் குறை சொல்லுவீங்க ஆமாடி எனக்கு வேற வேலை இல்ல பாரு இவளை குறை சொல்றது எனக்கு வேலை போய் முதல்ல புருஷனுக்கு ஒழுங்க சோறாக்கி போடு என் புருஷனுக்கு எனக்கு ஆக்கிப்பட தெரியும் உங்க வேலைய பாத்துக்கிட்டு வாய பொத்திக்கிட்டு இருங்க புருஷனா புருஷன் பல்லாத புருஷன் என்ன இல்லாம உனக்கு எப்படி டி புருஷன் வந்த முதல்ல அவன் எனக்கு புள்ள பரவுதான் உனக்கு புருஷன் என்னங்க அத்த மறுபடியும் ஆரம்பிக்கிறீங்களே சரி நாமள எதுவும் சண்டை போட கூடாது எதுவும் சத்தம் கட்டக்க கூடாதுன்னு பொறுமையா போன உங்க புத்தி திரும்ப திரும்ப அங்கேயே தானே போகுது என்கிட்ட மல்லுக்கு நிக்காம உங்களால இருக்க முடியாதா என்னமா பண்றது

மகன்கிட்ட எதுவும் வேணும்னா அப்படியே சிலுப்பிக்கிட்டு போறது அவர்கிட்ட ஒத்த ரூபா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டா அவனா ஆகாதவனா பாக்குறது இந்த கிழவி எண்ணத்துக்குதான் இப்படி நடிக்கிறாலும் தெரியல இப்பந்தான் இப்பந்தான் நல்ல தலை பார்த்து விட்டான் உடனே அவளுக்கு மூக்களை வைத்து பிடிச்சு போல ஏ எப்பா இந்த கிழவிய ஒரு நாளும் நம்ப கூடாது வாடி வா உனக்கு சோத்துல பேய் மாத்திரை கலந்து விட்டாரா